ஐயா சிப ஆதித்தனார் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். சாதி மதம் கடந்து நாம் அனைவரும் தமிழர்களாய் அணிதிரள வேண்டும் என்று கனவு கண்டவர் ஈழத் தமிழர்களையும் நம்மோடு இணைத்து அகண்ட தமிழகம் படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் சேது கால்வாய் திட்டத்தை தமிழன் கால்வாய் என்று பெயர் சூட்டி அழைத்து பெருமைப்பட்டவர். சேது கால்வாய் அமைக்க வேண்டும் என்பது அவருடைய கனவு. தமிழீழத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பது அவருடைய கனவு. அப்படி தமிழர்களுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் நாட்டுக்காக, தமிழ் ஈழத்திற்காக தம்முடைய ஆயுள் முழுவதும் சிந்தித்து செயல்பட்டவர். ஊடகங்களின் மூலம் தமிழர்களை ஒருங்கிணைத்தவர் ஐயா சிப ஆதித்தனார் அவர்கள். அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். தூத்துக்குடியில் தமிழக அரசு திட்டமிட்ட ஒரு படுகொலையை நடத்தியிருக்கிறது. அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையாளுகிற நடவடிக்கை என்று சொல்ல இயலவில்லை. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாக தெரியவில்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே அவர்கள் எடுக்க முனைப்பு காட்டவில்லை. 100 நாட்களுக்கு முன்னதாகவே நாங்கள் மே 22ஆம் தேதி ஒரு பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்று அந்த பகுதி மக்கள் அறிவித்துவிட்டு 99 நாட்கள் அமைதியான முறையிலே அவரவர் குடியிருப்பு பகுதிகளில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். 100வது நாள் ஒரு பேரணி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுப்போம் என்று அறிவித்துவிட்டுத்தான் இந்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் ஒருங்கிணைத்தார்கள். ஆனால் அதற்கு முன்னதாக காவல்துறையோ அல்லது மாவட்ட ஆட்சி நிர்வாகமோ போராடக்கூடிய போராட்ட குழுவை சார்ந்த யாரையும் அழைத்து பேசவில்லை. அந்த போராட்டத்தை எப்படி நடத்தப் போகிறீர்கள் என்று சொல்லவில்லை. திடீரென்று அன்றைக்கு நள்ளிரவில் 144 தடை உத்தரவு போட்டு திரண்டு வந்த மக்களை தடியடி நடத்தி கண்ணீர் புகை குண்டுகளை வீசி துப்பாக்கிச் சூடு நடத்தி ஒரு திட்டமிட்ட வன்முறை வெறியாட்டத்தை அரங்கேற்றியுள்ளனர். இதனால் 14 பேர் இதுவரையில் உயிரிழந்திருக்கிறார்கள். 22ஆம் தேதி பல்லாயிரக்கணக்கிலே மக்கள் திரண்டார்கள். அதனால் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்லலாம். ஆனால் நேற்று அண்ணாநகர் பகுதியில் 100 பேர் கூட திரளாத நிலையில் அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி அதிலே பலர் காயமடைந்திருக்கிறார்கள். 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நேற்று துப்பாக்கிச் சூடு நடத்த வேண்டிய தேவை ஏன் எழுந்தது? ஆகவே இது ஒரு திட்டமிட்ட படுகொலை. ஆலை நிர்வாகத்தை திருப்திப்படுத்துவதற்காகவும் கட்சி சார்பற்ற முறையில் மக்கள் இப்படி பல்லாயிரக்கணக்கிலே திரளுவது தொடரக்கூடாது. ஜல்லிக்கட்டுக்காக மெரினாவில், ஸ்டெர்லைட்டுக்காக தூத்துக்குடியில், நாளை எங்கோ என்கிற ஒரு நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது. இதை தடுக்க வேண்டும், முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்காக அரசு காவல்துறை திட்டமிட்டு இதனை நடத்தியிருக்கிறது. ஆகவே இதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதல்வர் அவர்கள் பதவி விலகுவதுதான் தர்மமாகும். இதுவரையில் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இதர அமைச்சர்களோ அந்த பகுதிக்கு சென்று மக்களை சந்தித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இதற்கு ஒரே தீர்வு, நிரந்தர தீர்வு, ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதுதான். ஸ்டெர்லைட் ஆலையை தொடர்ந்து நடத்தலாம் என்று அரசு நினைத்தால் தமிழகத்தில் ஒரு பிரளயமே ஏற்படும். அதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை சிப ஆதித்தனாரின் நினைவு நாளில் தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி
தோழமை உணர்வோடு சுட்டி காட்டுகிறது. நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருந்ததால் நாங்கள் மக்களை போய் சந்தித்ததை அடுத்து அவர்கள் இந்த வழக்கை போட்டிருக்கலாம். வழக்குகளை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. ஆனால் மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும். கைது செய்யப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும். அங்கு பல்லாயிரக்கணக்கில் குவிக்கப்பட்டிருக்கிற காவல்துறையினரை திரும்பப் பெற வேண்டும். நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவையும் திரும்பப் பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம். திமுக தலைமையிலான தோழமை கட்சிகள் ஒன்பது கட்சிகள் இணைந்து நாளை இந்த துப்பாக்கிச் சூட்டை கண்டிக்கிற வகையிலும் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தியும் முழு அடைப்பு போராட்டம் அறிவித்திருக்கிறோம். அதற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு தந்து ஒட்டுமொத்தமாக இந்த அரச பயங்கரவாதத்திற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும். ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆலை நிர்வாகம், அரசு, காவல்துறை இந்த மூன்று தரப்பினரும் திட்டமிட்டு ஏற்கனவே முடிவு செய்துதான் இந்த தாக்குதலை நடத்துகிறார்கள். அவர்கள் இதற்கு சொல்லுகிற காரணம், மக்களோடு மக்களாக சில நக்சல் அமைப்புகள் உள்ளே ஊடுருவிவிட்டன என்று சொல்கிறார்கள். நேற்றைக்கு முதல் நாள் ஒருவேளை அவர்கள் அப்படி சொன்னது வாதத்திற்காக ஏற்றுக்கொண்டாலும் கூட, நேற்றைக்கு அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் மட்டும்தான் தங்களுடைய உறவினர்கள் இறந்த நிலையில், காயம்பட்டிருக்கிற நிலையில் மருத்துவமனைக்கு வந்து பார்வையிட கலைந்து போக என்று திரண்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் மீதும் காட்டுமிராண்டித்தனமாக வெறித்தனமாக வீடுகளுக்குள் புகுந்து துப்பாக்கியால் சுட்டு பன்றியை இழுப்பது போல் நாயை இழுப்பது போல் இழுத்துச் செல்கிறார்கள். ஈவிரக்கமற்ற முறையில் காவல்துறையினர் இவ்வாறு நடந்து கொள்வது வன்மையான கண்டனத்திற்குரியது. பிணமாக இருந்தாலும் அவன் மனிதன்தான். அவனை நாயை இழுப்பது போல் இழுத்துச் சென்ற அதிகாரிகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவரையும் மாவட்ட கண்காணிப்பாளரையும் இடமாற்றம் செய்தது போதாது, அவர்களை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும். கூடுதல் கண்காணிப்பாளரும் அதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அவரையும் பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். திருச்சியில் போலீசாரால் எட்டி வைத்து கர்ப்பிணி பெண் மரணம். ஐயோ. சென்னையில் கல்லூரி வாசலில் வைத்து பட்டாப்பாளையில் ஒரு பெண் வெட்டி கொலை. ஏன்னா ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா, அதுல எது உண்மையே தெரியலையே. நீ நம்ம தண்டோரா சேனல் பாத்திருக்கியா இல்லையா? நீங்களும் ஒரு சம்பவத்தோட ஃபுல் டீடைலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க தண்டோரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.